ஒரு பெரிய அம்யூஸ்மென்ட் பார்க்க வந்து இந்த பாட்டுக்காக வாடகைக்கு வாங்கியிருக்காங்க. அதாவது ஒரு கஸ்டமர் கூட இல்லை, அந்த இடத்துல வந்து நான் மட்டும்தான் இருப்பேன். இந்த பாட்டு இந்த ஆட்டம் மட்டும்தான். பயமா இருக்க, தெரியாம இந்த பாட்டுல வந்து மாட்டிருக்காங்க. கையை எப்படி அது கழுத்தை எப்படி எப்படி ஆட்டினோம் அதுவே வந்து இப்படி உடம்பு ஆட்டினாதான் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான அந்த கஷ்டம் நம்ம சொல்லக்கூடாது. ஆனாலும் ஒரு முதல் படிக்க கொஞ்சம் லைட்டாக அப்படி ஃபீல் ஆகுது. அப்புறம் இப்போ வந்து சாதா வெயிலே தாங்க முடியல, உச்சி வெயில ஆட ஒரு ஆட போகிறோம். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப உச்சக்கட்ட பயமாக இருக்கேன். பார்ப்போம் இந்த பாட்டு நீங்கள் வந்து இது எப்போ பாட்டு ரிலீஸ்க்கு அப்புறம் போடுவீங்களா, அப்புறம் முன்னாடி போடுவீங்களா? முன்னாடியா? முன்னாடி போடாதீங்க. அதான் நீங்களே பாட்டில் வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ அடமையாக ஆடி இருக்கேமே. ஐயோ பாப்பா என்னவா இருந்தாலும் உங்க உங்க உங்களோட இதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்குதுன்னு. இந்த வீட்டில் வந்து முருகன் அண்ணாவோட சீன் ஒன்று பண்ண சொன்னாங்க, அது மட்டும்தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. மிச்சபடி முகுந்து, ஆ முகுந்து வந்து என் தம்பியாக நடிக்கிறான். உங்களுக்கே மாமனாரா போடுறேன். எப்படி நடந்து வச்சு எப்படி வந்தோம் ரொம்ப பேடி எது பயம். அப்புறம் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அடே அவர் ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று காமிச்சாரு மாஸ்டர், இப்படி தான் வந்து நைட்டு ட்ரீம் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னார். அதே ட்ரீம் எஃபெக்ட் நான் துபாயில் பார்த்தேன், அப்படிதான் இருக்கும் செட்டப். அண்ணே இந்த செட்டப் இஸ் ஃப்ரீயா எக்ஸ்போல எடுக்கலாம்ல, ஆனா எக்ஸ்போல எடுக்க விட மாட்டாங்க. என்ன ஒரு கேமரா ஒரு 200 பேர் அவ்வளவுதானே. இப்போ இப்போ செட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? 150 இருக்காங்க. 150 இருக்காங்களா? 150 பேருக்கு ஒரு ஏர் டிக்கெட். ஆமா ஏர் டிக்கெட். நம்ம ஏன் வந்து இங்க இருந்து கூட்டி போறோம்? அங்க இருக்கிற லோக்கல் சேஜ் ஷூட் பண்ணலாம். ஓகே. அது ஒண்ணு. அப்புறம் வந்து இங்க இருக்கிற அந்த டிஓபி நீங்க ஒண்ணு, ரௌஃபா மேம், பிரதிமா மேம், இந்த மீடியா மேசன்ஸ் டீம், எக்ஸ்போக்கு டிக்கெட்டு, 200 GB BTS, 200 GB BTS ஒருத்தர், அப்புறம் வந்து அது பேர் என்ன இது எக்ஸ்போக்கு டிக்கெட்டு பெர் ஹெட் மூணு நாள் ஷூட்னா 185 திரம்ஸ். அப்போ எவ்வளோ ஆகும்? 2000 ரூபா பெர் ஹெட். ஓகேவா? வேற அதாவது அப்பன்னு பார்த்தா அவரு சூப்பரா பண்ணனு எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு தெரியல நான் கேவலமா தான் பண்ணேன். இப்ப கேமரா திரும்ப மாட்டீங்களே, வந்து சிங்கிள் டேக் ஃபர்ஸ்ட் ஷாட்டு, ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தில் சி படம் பாட்டில் வந்து ஐயோ இந்த மாதிரி படுத்துகிட்டே பேச முடியாது, மக்கள் என்ன நினைப்பாங்க நம்ம. ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் டேக்கு சூப்பராக பண்ணிட்டாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷாட்டே பார்க்கும் டயர்டாக தூங்குங்க, ஏன் ரெண்டு நாள் ரேசலே